ஹலோ கைஸ், வெல்கம் டு கேம்ஸ் பாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் மைன்கிராஃப்ட். இந்த கேம் பாத்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட்ஸ்ல மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்டன் எல்லா இடத்துலயும் இந்த கேம் பண்ண சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணிருங்க. அதனால தான் இன்னைக்கு விளையாட போறோம். வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம லைக் கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவு லைக் கொடுக்குறீங்கன்றத பார்த்து தான் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, மேல பண்ணலாமா இல்லையான்றதெல்லாம் நாங்க யோசிப்போம். இப்போ கேம் குள்ள போயிடலாம். ஓகே, கிரியேட் பண்ணிடலாமா நமக்கான உலகத்தை? இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஷோ கோஆர்டினேட்ஸ் அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னா, நம்ம இந்த இடத்துல தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மைன்கிராஃப்ட்ன்றது ஒரு மேப்பு கிடையாது, ஒரு வேர்ல்டு. நம்ம எங்கே வேணால் போவோம். சரி, உனக்கு மைன்கிராஃப்ட் பற்றி என்ன ஐடியா இருக்குது? எனக்கு இந்த கேம் பற்றி சுத்தமாக தெரியாது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சர்வைவல் கேம் தெரியும். இங்கே பாரு, நம்மளாவது ஆப்பிள் தோட்டத்தில் இறக்கி விட்ருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா மைன்கிராஃப்ட்டில் வந்தோடனே? அவனை உடைப்பாங்க எல்லாத்தையும். இந்த மரத்தை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நோண்டுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மரத்தை வச்சு தான் கிராஃப்டிங் டேபிள் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் இப்போ நம்ம என்ன நோண்டுறோம், மரத்தை நோண்டுறோம். மரத்தை வச்சு என்ன பண்ணலாம், மரத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸ் பண்ணலாம். கட்டையை வச்சு என்னென்ன பண்ணலாம், கட்டையை வச்சு ஒரு வால் மாதிரி பண்ணலாம். வீடெல்லாம் அதெல்லாம் அடுத்து முதல்ல பண்ண வேண்டியது வால் நோண்டுறதுக்கு மைன் பண்ணணும். மைன்கிராஃப்ட்னு மைன் பண்ணுறதா, அதுக்கு வந்து ஒரு டூல் செஞ்சுக்கணும், அதுக்கு வந்து பிக்கக்ஸ் செய்யணும். அதுக்கான நம்ம வந்து இந்த மரத்தை ஃபர்ஸ்ட் நோண்டிப்போம். நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்கு, இந்த இப்போ நம்ம வந்து ஓக்கு, இதுக்கு பேர் மரக்கட்டை, அதை வச்சு நம்ம வந்து பிளாங்க் செஞ்சுருக்கோம். ஓகே ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம கிராஃப்டிங் டேபிள். ஐயோ, ஒன்று செய்யறது ஏழு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன்டா. ஏழு வச்சா ஏழு வச்சு விட்டுருலாம்ல. ஒன்னே ஒன்று போதண்டா, ஒன்றுத்துல எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்டா. இப்போ அதுக்கு டைம் ஆகல ஒன்று பண்ணணும்னா, ஆனால் ஏழு இருந்தால் டக்கு டக்குனு எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று பண்ணாதா? இரு, நான் வேற எல்லா கட்டையும் வேஸ்ட் பண்ணுறேன் இந்த கிராஃப்டிங் டேபிள்லயே. டூல் செய்யறதுக்கு இப்போ மறுபடியும் கட்டையை அதை எடுக்கணும். எங்கள் பாரு, ஏதோ ஒன்று ஊந்து போகுது. இது மாடு மாடு, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு மாடு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியுமா வேணும், ஷீப் வேணும். போடலாம் கோழியா? நான் ஆடுன்னு நினைச்சேனே. ஆடு வச்சுதான் நம்ம வந்து பெட்டு செய்வோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இப்ப எதுவும் மான்ஸ்டர்ஸ் வராது. நைட் ஆயிடுச்சுன்னா ஜோம்பி அது இதுன்னு வந்துடும். கேள்விப்படுறேன். அது இல்லாம நம்ம செத்துட்டோம்னா கதையே முடிஞ்சிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஆட்டை கண்டுபிடிக்கணும். ஆட்டை கண்டுபிடிச்சு அதோட உள்ளெடுத்து பெட்டு ஒண்ணு செஞ்சு வச்சுக்கணும். இருட்டும் போது பெட்டுல தூங்கிட்டோம்னா, அது இல்லாம அந்த பெட் வேற, அது வேற கிடைச்சிருச்சு. ஏய், இது நாய் மாதிரி இருக்கு. ஆடுடா, மே கேக்கலையா? இன்னொரு ஆடு. எத்தனை ஆடு போடு, போடு எல்லாத்தையும் போடு. ஒய்யால மூணு ஆடு வேணும்டா நமக்கு. ரெண்டு கிடைச்சிருக்கு, ரெண்டு கிடைச்சிச்சு. இன்னும் ஒரு ஆடு கிடைச்சா போதும், நம்ம வந்து பெட் செஞ்சிடலாம். கண்டிப்பா கிடைக்கும், நிறைய கிடைக்குது. தேடணும், இப்ப ரெண்டு வந்துச்சு, இன்னும் ஒண்ணு எங்கடா போய் தேடுறது? ஐயோ, எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா தூங்கலனா நைட் ஆனா அந்த நம்ம சுத்தி மான்சர் இருந்துச்சுன்னா நம்மளால தூங்க கூட முடியாது. அது வேற ஒரு மேட்டர். சுத்திட்டே இருக்கணும். அப்ப அவனுங்களை அடி, பக்கத்துல மான்சர் இருந்ததுன்னா அவனால தூங்க முடியாது. அப்புறம் அவனுங்களை அடிக்கும் போது நீ செத்து போயிட்டேன்னு வச்சு அவனோட எல்லா பொருளும் காணாம போயிடும். அடிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஆமா, எதுக்கு நான் அதுக்குதான் கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, அதான் எங்க விழுந்தது கண்டுபிடிக்கலாம். நம்ம செத்துட்டோம்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப இல்லைன்னா இந்த இவ்வளவு நேரம் நோன்னதெல்லாம் வீணா போயிடும். இப்ப வேற யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் செம்மறி ஆடு அடிச்சிருக்கா, ஏதாவது மூணு கரெக்டா வேணும்டா. ஒரே கலரா இருக்கணுமா? ஒண்ணு இருக்கு, ஆடுடா ஆடுதானா? சாரி சாரி சாரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப மறுபடியும் இன்னொரு வெள்ளை ஆடை தேடணுமே. இது பாக்ஸ் பாக்ஸா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. அதுக்கு அதுதான், அது வந்து அதோட மூஞ்சி பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். பின்ன நீ வந்து பின் பக்கமே பாக்குற. ஹெல்த் குறையுது. இவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தா ஹெல்த் குறையா? தண்ணி தண்ணி ப்ரோ, தண்ணி. இது பாத்தியா, இதுதான் மணல்.
சோ இப்போ RTX ஆன் பண்ணி விளையாடறதால இது சூப்பரா தெரியுது. அது வர சொல்ல வந்து RTX ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன் गाइस. அதான் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியாது. ஆனா பாக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. இது என்னடா ஏரியா இது? எல்லாமே மலையாவே இருக்கு. அங்க போயிரு. ஏதோ கட்டி வச்சிருக்கானுங்க. டேய் அங்க ஏதோ ஒன்னு இருந்துதுடா பச்சை கலர்ல. ஆ க்ரீப்பர். யார் அவன்? அவன் வந்து அவனை அடிச்சோன்னு வச்சுக்கான் வெடிஞ்சு அவன் வந்து சுய அது என்னது தீவிரவாதியா மாறிடுவான். அவனை அடிச்சோன்னா அங்கே வெடிஞ்சிடும். பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வெடிச்சிடும். அவன் வீட்டுக்குள்ள விட்டு அடிச்சோன்னு வச்சு அந்த வீடே உடஞ்சிரும். அப்ப அவனை கடத்திட்டு போனோமா? அவனை அவன் கிட்டே வரக்கூடாது. ஓ அதனால வந்து தள்ளியே இருக்கணும். ஆஹா கடைச்சிருச்சுடா கடைசி ஆளு. அம்மாடா ஆடுடா. என்னடா இது ஆடுடா? ஓகே ஓகே எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. நல்ல வேலை கடைச்சிது. மனிதர்களே இல்லாத ஒரு நம்ம தான் மனிதன். நம்ம வந்து புசஸ்பானாய் நமக்கான வேலைகளை வச்சு நம்ம சர்வை கருப்பு இதே அடிச்சு வச்சுப்போம். இப்ப ஆச்சு ஆடு மாதிரி அதுதான் மூஞ்சி பார்த்தா தெரியும். டிக்கியே பார்த்து பின்னாடி பார்க்கும்போது மாடா ஆடா எல்லாம் ஒரே ஐட்டா இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த உனக்கு தோல் பார்த்தாலே தெரியும் செம்மறி ஆடு தான். அந்த புஸ் புஸ்னஸ் இருக்கும். உங்ககிட்ட பெட் செய்யணும் பெட் செய்யணும்னு சொன்னேன் பாத்தியா. இப்பதான் பெட் செய்ய போறேன். இங்க பாத்தியா இதுதான் பெட்டு. தெரியுதா மூணு உள்ளு மூணு கட்டையை வச்சு ஒரு பெட் செய்யணும். ஓ அப்ப மூணு ஆட்டோட வெள்ளை ஆடோட இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம நோன்றது எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து சரி இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஒரு ஒண்ணு தயாரிச்சா போதாது. எதுக்கு இத்தனை? அது உடையண்டா அங்க பாரு லைஃப் காட்டுதா. அந்த லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வர நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண. இது என்ன ரெட் ஐ புதுசா இருக்கு. நான் அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன். ஓ நம்ம அந்த ஒரு ரோஜா மாதிரி ஒண்ணு எடுத்தோம்ல அதை வச்சு ரெட் ஐ வருது. இது வந்து ஒயிட் கார்பெட். என்னது எனக்கே தெரியாது. நானே இப்பதான் பாக்குறேன். ஆனா அந்த ரெட் ரோஸ் எடுத்தல அப்பயே நான் யோசிச்சேன் ரெட் உள்ளா. ஓ இந்த கருப்பு உள்ள வச்சு ரெட் டையும் கலந்தா ஏதோ ரெட் இது வருது. ரெட் பெட்டா? நமக்கு பெட் ரெட் கலர்ல வந்துச்சுரா வேற மாதிரி. கலர் கொடுக்குதா பெட்டுக்கு? நம்ம அந்த ரோஸ் கலர் வச்சு டை ரெடி பண்ணி அந்த டை ஒரு உள்ளுக்கு கொடுத்து அதை வந்து பெட்டா ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டிக் எடுத்து செஞ்சு வச்சுப்போம். மீதி மொத்தமா செஞ்சுட்டோம்னா அது வேற பிரச்சனை. கொஞ்சோண்டு தான் செய்யணும். மொத்தமா செஞ்சுட்டா அப்புறம் இதோட குச்சி நீ உனக்கு வந்து அந்த ஒரு பத்தாம் போயிடுமா? அந்த ஹேண்டில் மட்டும்தான் வரும். தலை மேல வைக்கிறதுக்கு இது வேணும்ல அதுக்கும் கட்ட வேணும். புரியுதா? கட்டையை உடைக்கணும் நம்ம. நைட் இப்போ தூங்கும் இல்லையா? சரி தேவையான பொருட்கள் வந்துருச்சு. இப்போ அப்படியே மைன் பண்ண ஆரம்பிச்சிரும். நமக்கு வந்து மைன் பண்ணுற மைன் பண்ணால் நமக்கு கிடைக்கிற பொருள் என்னன்னா கல் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு. இங்கே இருக்கிறதெல்லாம் மணல். மணல் கூட கிடையாது. இதுக்கு பேர் வந்து டர்ட்டு. நம்ம அங்கே தண்ணி அண்ட பார்த்தோம் பார்த்தியா மஞ்சள் கலரில் அதுதான் மணல். மணலை உருக்குனா கிளாஸ்லாம் கிடைக்கும் தெரியுமா? கிளாஸை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. மட்டன் கிடைச்சிருக்கோம் அந்த சூடு பண்ண முடியும். அந்த கணக்குல வரும். ஐயோ இது உடஞ்சிருச்சு அடுத்தது எடுத்து வச்சுப்போம். இப்ப இதை வச்சு நோண்ட வேண்டியதுதான். இப்படியே போயிட்டே இருக்குமேங்கன்னா மறைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் டார்ச் வேணும். ஓகே ஈவினிங் ஆயிடுச்சு. மொதல் வேலையாக வந்து நம்ம பெட்டை சுற்றி காம்பவுண்டு கட்டணும். ஏன்னா சொன்னல மான்ஸ்டர் ஜோம்பீஸ்லாம் வரும். அந்த பெட்டில் படுத்து அதுக்கப்புறம் நம்மளே தொட போகுது. சுத்தி வந்து அடிக்குண்டா அது உள்ள வராமல் இருக்கணும்ல. தூங்கும் போது அடிக்காது. நம்ம தூங்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. படுக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா ஓடி வந்து படுக்க முடியாதா? அது இல்லாம உள்ள வர வரோம். எதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிப்போம். அதுக்கு வீடு கூட கிடையாது. சும்மா காம்பவுண்ட் இருக்குடா. பயங்கரமா வேகமா சத்தம் வர வர மாதிரி இருக்குடா. இரு சீக்கிரமா கட்டுவோம். இரு நம்ம கட்ட வேணா இப்பவே போய் தூங்கிடலாமா பேசாம? அவ்வளவுதான் போய் படுத்த பிடிஞ்சிடும். இந்த லைன் மட்டும் வச்சிடறேன். வச்சிடலாமா? இல்லடா வேணாடா ரொம்ப இருட்டா வச்சிடறா. இப்ப தூங்கவே ட்ரை பண்றேன்டா. ஆ தூங்கிட்டான்டா. எதுவும் மான்ஸ்டர்ஸ் பக்கத்துல வரல. அதுக்கு முன்னாடியே வந்துருமா? அவ்வளோ இப்போ இப்போ அவ்வளோ காலையில் விழுந்து விழுந்து விட்டது. இப்போ மீதி எல்லாம் இதை விட வேகமா இருக்கு. இப்போ இதை கட்ட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் இப்போ நம்ம பெட்ல குத்தோடனே இப்போ தூங்கினானா மான்ஸ்டர்ஸ் பக்கத்துல இருந்தா தூங்கவே மாட்டான்.
ஓ பயந்துட்டு அப்படியே பயந்துலாம் மாஸ்டர்ஸ் பக்கத்துல இருந்தா அவனால தூங்க முடியாது. ஐயோ டர்ட் வர கலையச்சே மறுபடியும் போய் நோண்ட ஆரம்பிப்போமா, நோண்டு 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 நோண்ட வேண்டியதா. அதுதான் இப்ப அடுத்து பண்ண வேண்டிய வேலைகள், டேட்டா எடுக்க வேண்டியதா. இது டர்ட் கிடையாது, இது வந்து சொல்லு மறந்துட்டேன், காபிள் ஸ்டோன். காபிள் ஸ்டோன் அதுதான். டேய் இவன் எங்க வந்தா, வந்தா ஸ்பைடர் மேன்ரா, ஸ்பைடர் தான், ஸ்பைடர் மேன்லாம் கிடையாது. கடிக்கு வருது ஓடவே முடியாது. இரு இந்த வந்து இங்க மேல வைக்கணும், இது வந்து சூடு பண்றதுக்கு கட்டைய போட்டா எரியும்ல, கட்டைய போட்டு மட்டன் வேக வைக்கிறோம் அவ்வளவுதான். உள்ள வெந்துகிட்டு இருக்குதான் அங்க பேரு குட்டி ஆடு. அதையும் மட்டன் குக்கர்ஸ் இதனடா பொறுமையா குக் ஆகும் போலயே. சரி நம்ம அப்புறம் வருவோம், வந்து எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாமா? ஆமா இங்கே தானே இருக்கு, யாரும் வந்து எடுக்கல மாட்டாங்க. இது வந்து மல்டிபிளேயர் இல்லல்ல, மல்டிபிளேயர் தான். இப்போ வந்து மறுபடியும் மைண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். அடிச்சு உடைய இது வேற கொஞ்சம் கீழே போனதுக்கப்புறம் கண்ணு வேற தெரியாது. இது பேர் இதுதான் நம்ம நோண்ண குழி. கரெக்டாக படிக்கட்டு மாதிரி கட்டிட்டா இந்த மாதிரி ஈஸியாக ஏறி வந்துடலாம். இப்போ வந்து இதை சுற்றி நம்ம காம்பவுண்டு போட்டுடலாம். ஏன்னா இப்போ ஸ்பைடர் வந்த மாதிரி வேற வேணா வந்துட்டானா அது வேற பிரச்சனை ஆயிடுமே. உள்ள போயிருவாங்களா? இது பேர் இது வேற பிக்காக்ஸ் வச்சு தான் உடைக்கணும். பிக்காக்ஸோட பவர் இப்போ உனக்கு புரியுதா? வெறும் கையை வச்சுலாம் உன்னால உடைக்க முடியாது. அதை திரும்ப ஏறி வரணும். மறுபடியும் நீ போனா மறுபடியும் உடைக்கணுமே. அதுக்கு நீ இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி பண்ணா நடந்து போயிட்டு மறுபடியும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இதை உடச்சு விட்டு அப்படியே ஃபுல்லா இதை சேர்த்து அடே கட்டி விட்டுருவோம் அவ்வளவுதான். அப்படியே கூற மாதிரி செய்ய முடியல. ஆனா அது இன்னும் நிறைய அதெல்லாம் எனக்கு தெரியாதடா. நானே இப்பதான் ஓபன் பண்ணி எனக்கு நல்லா இருக்க சொல்ல வர வீடு கட்டி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்றதை பார்த்தாலே உனக்கே தெரியாச்சு. இவ்வளவுதான் நமக்கு தெரியுமே, அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நான் இவ்வளவு பண்ணியாச்சு. எதுக்கு நான் ரெண்டு பிளாக் வைக்கிறேன்னா, ஒரு பிளாக் இருந்தா அதெல்லாம் ஏறி வந்துடும் நம்மள மாதிரி. அதனாலதான் ரெண்டு பிளாக் ரெண்டு பிளாக் வச்சு அதுக்கு மாதிரி அதெல்லாம் வைக்க முடியல. அது வைக்கலாம் வைக்கலாம், வெயிட் பண்ணாத. ஏய் ஏமாட்டா தடுக்கிறது வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆடுவோமா? இப்ப பாரு மூணு லைஃப் இருக்குதா? இப்ப பாரு சாப்பிட்டு முடிச்சுட்டானா? இப்ப வந்து லைஃப் ஃபுல்லா இருக்கா? இன்னும் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். மைண்ட் பண்ணி பொறுமையா சாப்பிட வேண்டியதுதான். இதை மறந்துட்டு பாரு, நம்ம கையில இவ்வளவு ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோனை வச்சு நம்ம பொருட்கள் செஞ்சுப்போம். இப்ப மரத்தோட இது வேகமா வேலை செய்யும். அதாவது முன்ன நாலு வாட்டி உடைக்கணும் அப்படின்னா இப்ப ரெண்டு வாட்டியில ரெண்டு வாட்டி எல்லாம் இல்ல, மூணு வாட்டி அப்படி வச்சுக்கோ. கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்குதான் இப்ப ஸ்டோனை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவை? நமக்கு வந்து பிக்காக்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை. பிக்காக்ஸ் செஞ்சுப்போம், ஒரு ஆக்ஸ் போதும், ஒரு ஸ்வாட் போதும். ஸ்வாத் வந்து யாராவது எனிமி வந்து அடிக்கிறதுக்கு, ஆக்ஸ் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு. முக்கியமா நோண்டறதுக்கு தேவை வந்து பிக்காக்ஸ். இந்த மாதிரி ரெண்டு இருக்கு பத்தியா, இதுதான் பிக்காக்ஸ். தனி கோசே தேவை போல இருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்ல நிறைய தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் மைண்ட் பண்ண போமா? ஐயோ டார்ச் டார்ச் மறந்துட்டேன்னு டார்ச் செய்வோம். இரு எங்கடா அந்த டார்ச். இங்கெல்லாம் என்ன வெப்பன்ஸ் தான் இருக்கு, பெட்டு கிட்டு. ஐயோ டார்ச் செய்யறதுக்கு நம்ம கிட்ட பொருளே இல்லடா. இதுதான் அங்க பாரு, சார்கோல் தேவை. கோல் வந்து நம்ம மைண்ட் பண்ணா கிடைக்கும். சார்கோல் எப்படியோ செய்யணுமே. ஐயோ அதுக்கு எங்கடா ரெசிபி இருக்கா? இதுலயே போட்டிருப்பாங்களா? இது எப்படி செய்யணும்? ஆமா அது எப்படி செய்ய பின்ன இப்படிதான் நம்ம செஞ்சோம். அதை கிளிக் பண்ணா எப்படி செய்யணும்னு அதுவே இங்க வந்துடும். நம்ம செஞ்சிட்டு இருந்தோம், ஆனா சார்கோலோட ரெசிபி என்னன்னு மறந்துட்டேனே. சார்கோல் இங்கே என்ன சார்கோல் இருக்கா பாரு. ஏய் கோல் வந்து நம்ம நோன்னா கிடைக்கும், சார்கோல் எப்படி பண்ணணும்? டேய் இவன் எங்கன்றா, இங்க வந்தான். ஓகே அம்புறான்டா. நண்பர் கிட்ட கேட்டதுல சார்கோல் எப்படி செய்யணும் தெரிஞ்சிருச்சு. இருடா இவன் அடிச்சிடலாம். சார்கோல் எப்படி செய்யணும் தெரிஞ்சிருச்சு. சார்கோல் செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து மரம் வேணும். மரம்னா சார்கோல்னா எப்படி கறி எப்படி வரும்? மரக்கட்டை எரிச்சா கறி வரும். ஓ சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். போட்டு எரிக்கணும், அதுதான். மரத்தை கட் பண்ணி ஃபர்னஸ்ல போட்டு எரிக்கணும். இரு இந்த வழியை மோல நோண்டி வச்சுப்போம். இதுக்கு கேட் மாதிரி இருந்தா ஈஸியா இருந்திருக்கும்ல. எது
அதான் கதவு மாதிரி வச்சு தான் ஈஸியா இருக்கும். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டை எடுத்து வைக்கணும். எங்க அந்த மரக்கட்டை போடு, மரக்கட்டை எடுத்து வச்சா எரிஞ்சு பாத்தியா? இப்போதான் நமக்கு வந்து சார்கோல் கிடைக்கும். கோல் கிடைக்காது. கோல் எப்படி கிடைக்கும்னா நார்மலா நோண்டு தான் கிடைக்கும். இப்போ வந்து சார்கோல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுவும் வேணும்னு சொன்னால, அதுக்கு இப்போ என்னது கது வேணும்னு சொல்லிட்டு இருந்தால, ஆமா கதவும் செய்வோம். நிறைய நம்ம கிட்ட தான் நிறைய மரக்கட்டை இருக்கு. எங்கடா கதவு செய்யறது காணும்? மரமே ரெண்டு டைப் இருக்கு, வெள்ளை கலர் மரம், கருப்பு கலர் மரம். ஓகே இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நோண்டி அப்படியே நம்ம மரத்தை கலர் வச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான், இப்படி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி போயிட வேண்டியதான். இது எங்க வந்துருச்சா கோல்? ரெடி ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரே ஒரு கோல் தான் மீதியா இருக்கு. அந்த ஒரு கோலுக்காக வெயிட் பண்ணுவோம். இரு, இப்போ கோலை வச்சு நம்ம வந்து அது என்னது டார்ச் செய்வோம். டார்ச்னு சொல்றதோட தீப்பந்த குச்சி, தீப்பந்த குச்சியை நம்ம இப்போ வந்து செய்ய போறோம். இப்போ தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தீப்பந்தத்தை செய்யறது என்ன வேணும்னா வெறும் குச்சி, அதுக்கப்புறம் சார்கோல். சார்கோல் வெறும் குச்சி சார்கோல். அந்த 24 டார்ச் வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது மைனிங். போயிட்டாங்க டார்ச் வச்சுட்டு கல் உடைக்கணும் கைஸ். கல் அப்பதான் இப்ப டார்ச் வச்சுட்டு மைன் பண்ண வேண்டியதுதான். இப்பதான் அடுத்த வேலை எல்லா பொருளையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்குற இந்த செஸ்ட் நான் இவ்வளவு நேரம் சும்மா வச்சுட்டு இருந்திருக்கேன். ஓகே இந்த செஸ்ட் என்னதுன்னு தெரியுமா? நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால பொருள் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இப்போ தேவையில்லாத பொருள் இப்போ இங்கெல்லாம் எக்கச்சக்கமாக நிறைய இருக்கு. இப்போ கிரே உள்ளெலாம் நம்ம மைண்ட் பண்ணும்போது தேவைப்படாது. ஆனால் நமக்கு தேவையில்லாதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு மைண்ட் பண்ண வேண்டியதான். ஆஹா அதுக்கும் இருக்கே, அந்த கட்டத்துக்குள்ளே தான் வைக்க முடியும். ஓகே அப்படியே டார்ச் வச்சுக்கிட்டே போவோம். நம்ம போன வழி எல்லாம் டார்ச் வச்சுக்கிட்டே போனோம்னா இப்போ வெளிச்சம் வரும். இங்கே பேர் ஆர்டிஎக்ஸ் ஆன் பண்ணதுனால நம்ம வந்து டார்ச் வச்சாதான் தெளிவாக தெரியுது. இதுவே நார்மல் ஜாவா எடிஷனோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நார்மலாவே நல்லாவே கண்ணு தெரியும். ரொம்ப கீழே போனா கூட RTX னால அந்த இரிட்டே வந்து இன்னும் ஐடியா தெரியுது. டேய் டார்ச்சுக்கு அப்புறம் தான் இதுவே கண்ணுக்கு தெரியுது. என்னது இது? ரெட் கலர்ல இருக்கு. என்னது? கிரானைட்டா? கிரானைட் கல்லு? கிரானைட் கல்லு தான். அப்ப இந்த படையப்பா படத்துல அந்த கிரானைட் மலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம். இப்போ அப்ப வந்து பழகறாயிடலாம். இல்ல அப்படிலாம் இல்ல. கிரானைட் பாருங்க கொட்டி கிடைக்குது. அப்படின்னா கிரானைட் ஏதோ ஒர்த்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரானைட் வந்து மோஸ்ட்லி டெக்கரேஷன் பர்பஸுக்காக தான் இருக்கும். எனக்கு எதுக்கு தெரியல சார் கைஸ். கிரானைட் எதுக்குன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க. அதே மாதிரி இப்போதான் கஷ்டப்பட்டு கை உடச்சி கல் உடச்சிட்டு இருக்கோம். அதுக்காகவே மறக்காம லைக் போட்டுருங்க, போட்டு விட்டுருங்க. இப்போ என்ன ஏதோ ஒன்று புதுசாக கிடச்சிது அப்படின்னு ஒரு ஃப்ளிண்ட்டா, ஃப்ளிண்ட்டு. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும். இது பார்த்தியா நோண்ட நோண்ட மேலேருந்து மண் விழுந்துட்டே இருக்குது. தெரிதா? ஏய் நம்ம மேலே விழுந்துட போகுதுடா. அதுக்கு தான் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வச்சு தான் எப்போவுமே நோண்டணுமே. ஆனால் இது நோண்டும் போது அந்த ஃப்ளிண்ட்டுன்னு ஒன்று கிடைக்குது. ஃப்ளிண்ட்டை வச்சு என்ன பண்ணுன்றதையும் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அது எடுத்து வச்சுக்கலாம். பொறுமையாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இது அப்படியே மறைச்சி வச்சு நம்ம மோண்டது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நோண்டணும் ஆர்டரில். ஏய் இது சரிஞ்சிக்கிட்டே இருக்குது, வேலைக்கு ஆகாதே. நம்ம அப்படியே சைடில் வெட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நேரில் எவ்வளோ தான் வெட்டது, வெட்ட வெட்ட வேலந்து விழுந்துகிட்டே இருக்கோ. அதை வேற ஒரு வாட்டி வெட்டணும். இது ஏதாவது நமக்கு ஸ்பெஷலாக கிடைக்குமா? ஆமாம் இங்கே தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை வந்து அயன் தான். ஓ அதுதான் இப்போ தேடிட்டு இருக்கோம். ஆமாம் இந்த மாதிரி மைன் பண்ணும்போது தான் நமக்கு அயன் கிடைக்கும், கோல்டு கிடைக்கும், டைமண்ட் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் பொசிஷன் இருக்கு. நம்ம வந்து 52 பொசிஷன் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இன்னும் கீழே போனோம். அது வந்து பொறுமையா போய்க்கலாம். நமக்கு வந்து 52 தானே? அதான் நமக்கு வந்து காப்பர் கிடைச்சிது பாத்தியா. அந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இது கிடையாது. அதை வச்சு ஏதோ லைட்னிங் ராடுன்னு ஒன்று இருக்கு, இடிதாங்கி. கேக்குதா? அந்த இடிதாங்கி மட்டும் தான் பண்ண முடியும். ஏதோ இருக்குடா இங்க. ஓ காப்பரா? இந்த காப்பருக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இரு, வர்றதை பொறுக்கி வச்சுப்போம். இது இடிலாம் இடிக்குமா? இந்த கேம் நான் சும்மா நினைச்சே. எல்லாமே இருக்கும், நீ யோசிச்சு பாக்குறது எல்லாமே இருக்கும். ஆஹா கோல் தானடா அது, இரு எடுத்து பாத்துப்போம். எங்க கோல் தான்டா? ஆல்ரெடி ஒரு அடி கிடைச்சது. அது சார்கோல். சார்கோல் அது கட்டை எரிச்சு பண்ணது. இது வந்து வெறும் கோல். அதாவது மைன் பண்ணி மைன் பண்ணா கிடைக்கும் சொன்னது. இதுதான் நிலக்கரி. அது வந்து கட்டக்கறி. சாப்பாடு கறி இல்லனா கட்டக்கறி, பர்னஸ் கறி. எல்லாத்தையும் நோண்டி வச்சுப்போம். ஜொலிக்குதுடா? என்னதுரா இது? எனக்கே தெரியல. கோல் ஏதோ புதுசுதான். ஏ இந்த மாதிரி ஜொலிச்சாலே ஏதாவது வேஸ்ட் டெக்கரேஷன் ஐட்டமா தான்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓ அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு தேவை கோல் தான். இங்கதான் கோல் பாரு. நம்ம 52 46 தான் வந்துருக்கு. இவ்வளவு மைண்ட் பண்ணியுமே. ஆமா நம்ம படிக்கட்டுல மைண்ட் பண்றோம்ல. நேரா மைண்ட் பண்ணிடுவோம்னா நேரா கீழே போலாம். சீக்கிரமா போலாம். ஆனா ஆமா நம்ம இந்த மாதிரி பண்றதுதான் எப்பவும் பெஸ்ட். சரி இது என்னதுன்னு பாத்துருவோமா? இப்பயே
ஜொலிக்கவே ஜொலிக்காதரா அயன் கிடைச்சிருச்சாப்பா அயன் தான் இருக்கிறதுல மெயின் ஓ அயனை வச்சு நம்ம அடுத்து பண்ண வேண்டியதுன்னா அயனை வச்சு நிறைய பண்ணலாம் இரு உனக்கு மேல போயிட்டு அந்த ஃபர்னஸ் காட்டுறேன் வெயிட் பண்ணு ஆஹா இவ்வளவு இருந்தது தெரியாம இவ்வளவு நேரமா நோண்டி இருக்கிறோமா முத வேலையா போய் படுங்க மான்ஸ்டர்ஸ் எதுவும் பக்கத்துல வந்துருக்கோம் நைட்டு ஃபுல்லா நம்ம வெட்டிட்டே இருந்தா என்ன ஆயிருக்கும் நைட் வந்து ரொம்ப நீட்டா போவோம் நைட் அவள் சீக்கிரம் காலையில ஆவே ஆகாது வந்துருக்கும் இருக்கிறது தேவையில்லாத இந்த இதெல்லாம் கீழே எடுத்து போடணும் இதெல்லாம் நமக்கு இப்ப தேவை இல்லாதது அதுதான் செஞ்சுக்கலாம் வந்து அதான் இவ்வளவு கல்லு நோண்டுறோமே ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரு நம்ம மைண்ட் மட்டும் தான் பண்ணோம் அதுல வந்து நிறைய விஷயம் கிடைச்சிது அதே மாதிரி நானும் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த கேம் ஆமா நம்ம இன்னைக்கு பண்ணதுல பாத்தீங்கன்னா அயன் கிடைச்சது காப்பர் கிடைச்சது அப்புறமா கிரானைட் கிடைச்சது அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுத்தி சின்னதா காம்பவுண்ட் மட்டும் ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நீங்க அதுக்கு மேல என்னென்ன பண்ணலான்றதெல்லாம் நீங்க தான் கமெண்ட் செக்ஷன் சொன்னோம் ஏன்னா நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க ட்ரை பண்ண போறோம் ஏன்னா எங்களுக்கும் கேம் அவ்வளவா தெரியாது சோ எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த ஒரு கேம்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட் ஹவ் எ சீ யூ